வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு தான் இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதே டைம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இப்போ பார்க்கலாம். அரை கிலோ உருளைக்கிழங்கை 4 விசில் வச்சு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் உரித்து. இதே போல் நீங்கள் செய்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு கொஞ்சம் தாளிக்க பயன்படுத்த போகிறோம். உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரியல் சில்லி பவுடர், 1/5 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு எண்ணெய், இவ்வளோ தான் இருக்கு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன் இது இந்த உருளைக்கிழங்கு, நல்லா காரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு இதுக்குன்னு தனியாக கூட வேக வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ அன்றைக்கினா சாம்பார் வைப்பீங்க இல்லையா, சாம்பார் வைக்கிற அன்றைக்கி அந்த தோரம்பருப்பு வேக போடுவீங்க, அது கூட இந்த உருளைக்கிழங்கு வேக போட்டு சடனாக இதை பண்ணிடலாம். ஏன்னா பெரும்பாலும் சாம்பாருக்கு தான் நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்கும் இது. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் இப்போ இந்த சோம்பு சேர்த்துக்குங்க. அப்படியே இந்த கருவேப்பிலை, பூண்டு, இப்போ நல்லா ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ மஞ்சள்தூள், காஷ்மீரியல் சில்லி. ஏன்னா இதுக்கு வந்து தீ ரொம்ப கம்மியாக வைக்கணும், இல்லைன்னா அந்த மிளகாய்த்தூள் போட்டதும் தீஞ்சிடும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்க சேர்க்குறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்திட்டு கிட்டத்தட்ட 5-7 நிமிஷம் இதை நல்லா கிண்டுங்க. ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் வைங்க போதும். பாருங்கள் கலரே அப்படியே அடித்து தூக்குது பாருங்கள். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் இதை. அஞ்சுலேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நீங்கள் தனியாக வேக வைக்கிறதா இருந்தால் குக்கரில் அந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்கை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு 4 விசில் வைங்க போதும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் காட்டினா டைம் ஆகும்னு தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக காமிக்கிறேன். கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பராக நல்லா வாசனை வருது. அந்த மசாலா, அந்த காரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனடியாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அந்த பூண்டு, பெருஞ்சீரகம், அந்த காஷ்மீரில் சில்லி பவுடர், அதனுடைய வாசனை ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் இதே டைப்பில் தான் நீங்கள் அப்பப்போ செய்வீங்க. இந்த உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் சாம்பார் சாதம் எப்போ பண்ணாலும் இதை செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.